ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளோட சாய் சரித்திரம் படிக்கும் நிகழ்விற்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க, நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் ஒவ்வொரு பதிவையும் கேட்டுட்ருக்க அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் நன்றி. ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் நீங்கள் எல்லோரும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்ருக்கு. சாய் சரித்திரம் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. 108 கோவில் பயணம் நம்ம வந்து போனோம். அதில் கிடைத்த ஒரு சந்தோஷத்தை விட, அதில் கிடைச்ச அனுபவத்தை விட 100 மடங்கு சந்தோஷமும் திருப்தியும் வந்து கிடைக்கிது சாய் சரித்திரம் படிப்பதன் மூலமாக. இத்தனை நாளாக நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக நான் வந்து படிக்காமல் இருந்தேன் சாய் சரித்திரம் அப்படின்னு இப்போ நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சாய் பக்தர்களும் சொல்லுவாங்க, தம்பி பொறுமையாக வந்து படிங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அத்தியாயமாக வந்து படிங்க படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்வதற்கான அர்த்தத்தை நான் இப்போ தான் சமீப நாட்களாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் அவ்வளவு கருத்துக்கள் வந்து நிரம்ப பெற்றிருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட அப்பட்டமாக வந்து தெரியுது. நம்ம லைஃபோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம், அதை வந்து உணர்ந்து பொறுமையாக படித்தோம்னா நம்ம ரியலாக வந்து புரிஞ்சுக்க வந்து முடியுது. மேலோட்டமாக படித்தாதான் நம்மளால் வந்து கனெக்ட் ஆகிக்க முடியல. இதோ வார்த்தைகள்லாம் புரியாத மாதிரியோ டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பண்ணாத மாதிரியோ வந்து தோணுது. ஆனால் ப்ராப்பராக படித்தோம், இதை வந்து நம்ம பொறுமையாக கேட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்மளோட நிகழ்கால வாழ்க்கைக்கு அப்படியே ஒத்து போகுது. தொடர்ந்து நம்பிக்கையோடு நம்ம சாய் அத்தியாயம் 18-19 நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அத்தியாயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சாயோட 3 பொன்மொழிகளை கேட்டுட்டு நம்ம வந்து அத்தியாயத்துக்குள்ளே வந்து போகலாம். குருவை முழுமையாக நம்புபவன் எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் செய்ய அவசியமில்லை. குருவிடம் முழுமையாக சரணடையும் ஒருவனுக்கு எல்லா துயரமும் நீங்கும். என் பக்தன் கீழே விழ நான் விடமாட்டேன். என் கைகளால் அவனை தாங்கிக் கொள்வேன். துன்பம் துயரம் வறுமை ஏமாற்றம் இவற்றால் என் பக்தர்கள் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என்னை நினைத்துக்கொள். அப்போது உனது வழியையும் செயலையும் நான் செம்மைப்படுத்தி தருவேன். உன்னை அறிவாளி என்றோ எல்லாம் அறிந்தவன் என்றோ நினைக்க வேண்டாம். எனக்கு பயந்து எனது திருவாய் மொழிகளை உனக்கு நான் அளித்த வாக்குறுதிகளாக ஏற்று நடந்து கொள். அது உன்னை பலப்படுத்தும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு லைனு. எனக்கு பயந்து எனது திருவாய் மொழிகளை உனக்கு நான் அளித்த வாக்குறுதிகளாக ஏற்றுக்கொள். அது உன்னை பலப்படுத்தும். சாயோட வாக்குறுதிகளை ஏற்று நடந்தோம் அப்படின்னா அது நம்மளை வந்து பலப்படுத்தும். சாயோட பொன்மொழிகள், சாயோட வாக்குறுதிகளை முழுமையாக தான் எது ஏற்றுக்குவோம். சாய் சரித்திரத்தை முழுவதுமாக நம்ம ஏற்றுக்குவோம், கீழ்ப்படிந்து நடப்போம் நம்மளோட குருவுக்கு, நம்மளோட கடவுளுக்கு. அவர் நம்மளை வந்து பலப்படுத்துவார், நம்மளை வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தயார் செய்வார். அனைத்து விதமான கஷ்டமான துன்பங்களையும் கடந்து இந்த மோசமான உலகத்தில் நமக்கு வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து கொடுப்பார், ஒரு பலத்தை வந்து கொடுப்பார் நம்மளோட சாய். வாங்க அதே நம்பிக்கையோட அத்தியாயம் 18-19 தொடர்ச்சியை பார்க்கலாம். நேற்றைய பதிவில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தோடு வந்து முடித்தோம். தனது குழந்தைகள் உடல் நலம் பெற தன்னோட தாய் வந்து ஒரு கசப்பான மருந்தை வழியே போயிட்டு அந்த குழந்தையோட வாயில் வந்து திணிப்பாங்க, தொண்டைக்குள் வந்து திணிப்பாங்க. ஒரு கசப்பான மருந்து, ஆனால் அது வந்து ஆரோக்கியமானது. தன்னோட குழந்தைக்கு உடல்நலம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரோக்கியமான மருந்தை தன்னோட குழந்தை அழுவ தன்னோட தாய் வந்து திணிப்பாங்க அந்த கசப்பான மருந்தை. ஆனால் அது வந்து ஆரோக்கியமான மருந்து, குழந்தைகளுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளோட சாய் வந்து நம்மளோட
தாய் போன்றவர், நம்மளோட அம்மா மாதிரி அவர். வாழ்க்கையில் நடக்குது, நம்ம ஆசைப்படுறது ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மை செய்ய போதுங்கிற அந்த நம்பிக்கை வந்து வேணும். சாய் பக்தனாக இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கசப்பான சம்பவம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது இருக்காதுல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சொல்கிறது ஈஸி, அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்தால் தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும், உங்களுக்கும் எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும். எந்த ஒரு கஷ்டமான துன்பமாக இருந்தாலும் நம்ம அதை முழுவதுமாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னு அதை நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், அந்த துன்பத்துலேருந்து மீண்டு நம்மளால் எழுந்திரிச்சு வர முடியும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்து நமக்கு வந்து சாய் வந்து கொடுப்பார். நம்ம அம்மா எப்படி நம்மளை வந்து தேத்தி கொண்டுட்டு வருவாங்க, உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தைய எப்படி வந்து கண்ணு கருத்துமாக பார்த்து அந்த குழந்தைய அந்த அம்மா வந்து எப்படி தேத்தி கொண்டுட்டு வருவாங்களோ அதே மாதிரி நம்மளோட சாய் நம்மளை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க இந்த துன்பத்திலிருந்து மீட்டி கொண்டுட்டு வருவார். சாய், எனக்கு ஏற்கனவே துன்பமான நிலையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு மேலும் எதுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்து கொடுக்குறீங்க, மேலும் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது வந்து கஷ்டம் கிடையாது, அது அந்த கஷ்டத்தை போக்குவதற்கான ஒரு மருந்து. எப்படி ஒரு தாய் வந்து உடல்நிலை சரியில்லாத குழந்தைக்கு ஒரு கசப்பான மருந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான மருந்து தான். நம்ம கஷ்டப்படும் போது ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா அதை வந்து அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஒரு அருமையான ஒரு கருத்தோடு நேற்று இது முடித்தோம். இப்போ வாங்க தொடர்ந்து அதை பார்க்கலாம். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும் போது புலனுணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், பகுத்துணர்தல், வைராக்கியம், பற்றுதல் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிடைக்கின்றன. பகுத்துணர்தல், பற்றுதல், அதாவது விவேகமும் வைராக்கியம் என்ற இரட்டை கனிகள், ரெண்டு அருமையான பழங்கள் நம்ம கைக்கு வந்து கிடைக்குது. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர் விடுகின்றது. முனிவர்களின் சத்குரு தொடர்பை பெறும்போது அவர்களுக்கு சேவை செய்யும் போதும் இவைகள் அனைத்தையும் நாம் எய்துகிறோம். தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வெய்த செய்கிறார். ஆண்டவனாக கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். சாயோட கதைகளை வந்து செவி கொடுத்து வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரின் பாதத்தில் விழுந்து வணங்கி அவருக்கு வந்து சேவை செய்ய வேணும். சேவைனா என்ன? அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே போதும், அதுவே அவருக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை தான். நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும், நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். எதிர்மறை சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது, நேர்மறையாக சிந்திக்கணும். ஒரு குருவோட சீடன், தன்னோட குரு என்ன நினைப்பார், தன்னோட சீடன் வந்து எதற்கும் துணிந்தவனாக இருக்கணும், எதற்கும் வந்து பயப்படக்கூடாது, நம்பிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் அவன் வந்து விவேகம் உள்ளவனாகவும் இருந்திருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த முக்கியமான கதைக்கு வந்து வந்துடுவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலாம். திருவாளர் சாதே பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராஃபோர்டு நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றுமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லை அளித்து கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலை தூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். சாதேங்கிற பிஸ்னஸ்மேன், வணிகர், பெருமளவு நஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அவர் வந்து பாடாக படிச்சிருக்கு. எங்கே போனாலும் கஷ்டம், தொல்லை, கவலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சட்டை கிழிச்சிட்டு எங்கேயாவது ரொம்ப தூரம் அப்படியே ஓடி போயிடலாமான்னு ஒரு எண்ணம், வாழ்க்கையோட விரக்தியில் வந்து இருக்கிறாரு. பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை, ஆனால் இடர்பாடுகளும்
பேராபத்துகளும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதேவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் சீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே சீரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மாவாகவும் சுயஞ்சோதியாகவும் கலங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைப்பதைப்பை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவிகளில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மன திட்பம் வாய்க்க பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். சப்தாகத்தில் 7 நாட்கள் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். அது இவ்வாறானது. பாபா வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு. அவர் குரு சரித்திரம் வந்து முழுவதுமாக பாராயணம் செய்ததுக்கு அப்புறமா சாய்பாபா வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு. அந்த காட்சியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்து கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவிற்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். குரு சரித்திரத்தை 7 நாட்கள் வந்து பாராயணம் பண்ணுறாரு, நம்பிக்கையோடு படிக்கிறாரு, மனத்திடத்தோடு சாதேவ் அவர்கள் வந்து படிக்கிறாரு. அப்படி படித்து முடித்ததுக்கு அப்புறமா சாய் வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு. எப்படி காட்சி கொடுக்குறாரு? அவரோட முன்னாடி உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு சாய். முன்னாடி உட்காந்து இவர் வந்து கேட்டுட்ருக்காரு. சாய் வந்து படித்து விளக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு, அதோட கருத்துக்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சாதே உட்காந்து வந்து கேட்டுட்ருக்காரு. பாபா வந்து குரு சரித்திரத்தோட கருத்துக்களை வந்து விளக்கி கூறிக்கிட்டுருக்காரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கனவு பாருங்களேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து சாய் சரித்திரம் வந்து கேட்டுட்ருக்கீங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டு சாய் இன்றைக்கி நைட்டு வரமாட்டார், ஏன்னா நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம்ல, இன்னும் படித்து நம்ம வந்து முடிக்கலை. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, குரு சரித்திரம் முழுவதுமாக அந்த 7 நாட்கள் சப்தாகத்தில் பாராயணம் பூர்த்தியானதும் நம்மளும் நோட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த லைனை. நம்ம பாராயணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், அதாவது இந்த பதிவுலாம் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேரோட கனவுல சாய் வந்து சாய் சரித்திரத்துக்கான விளக்கத்தை அவர் வந்து கொடுக்குறாரு, கனவுல வராதுங்கிறது வந்து பார்க்கலாம். ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மையாகுதுன்னு. வாங்க தொடர்ந்து வந்து பார்க்கலாம். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை அவர் வந்து தூக்கத்தோடு எழுந்துறாரு. எழுந்து வந்து கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து நினச்சி பார்க்குறாரு. ஆகா, நம்மளோட கனவுலே வந்துட்டாரு, நம்ம வந்து பாராயணம் செஞ்சோம், அதற்கான கருத்தை அவர் வந்து விளக்கி கூறியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியான கனவை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறாரு. அறியாமையில் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சாய் சொல்கிறது. இது ஒன்றே ஒன்று தான், எல்லா கடவுளையும் வணங்குங்க, முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, உங்களோட வழிபாட்டு முறையெல்லாம் நீங்கள் எதுவும் மாற்றிக்க வேணாம். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி அவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, பகவத்கீதை, குரு சரித்திரம், இந்த மாதிரி முக்கியமான புனித நூல்கள், பாகவதம், இதெல்லாம் வந்து பாராயணம் படிச்சுக்கிட்டே இருக்க வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கோயிலுக்கோ எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அந்த மாதிரியான புக்ஸ்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து படிங்க. அதை விட்டுட்டு இந்த விரத வழிபாடு இந்த மாதிரியான புக்ஸே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்கிட்டயும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. தயவுசெய்து அந்த ஒரு இது ஒன்றும் வேணாம். போகும்போது உபயோகமான புக்ஸ்லாம் வாங்கி அவங்க வீட்டில் வந்து வைங்க. அந்த மாதிரி புக்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துடும். விரத வழிபாடு 7 நாள், 9 நாள் விரதம், 11 நாள் விரதம், இதையே தொடர்ந்து நம்ம வந்து அதையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. விரதங்கிறது என்னங்க? நம்பிக்கை, பொறுமை, நம்மளோட மனசு தாங்க. பாபா தான் எதிர்பார்க்குறாரு உண்மையான பக்தி. உண்மையாக என்கிட்ட வந்து அடிப்படையில் நடந்துக்கோ,
எல்லாம் தெரிஞ்சோ மாதிரி நினைக்காத, எதையும் தெரியல அப்படிங்கிற எண்ணத்தோடையும் தெரிந்துக்கோ. என்னோட சொல்லுக்கு வந்து கீழ்படிந்து நட. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படு, அதே நேரத்தில் நன்மையான விஷயத்துக்கு வந்து ஆசைப்படு. மகிழ்ச்சியை விரும்புவனை விட நன்மை விரும்புவன் பாபா கிட்ட வந்து மகிழ்ச்சியை கேட்கறத விட நம்ம என்ன பண்ணணும், நன்மையானதை வந்து கேட்கணும். அதான் பாபா வந்து விரும்புகிறாரு. தன்னோட மாணவன் தன்னோட சீடன் வந்து நல்லவனாக இருக்கணும், அதே நேரத்தில் விவேகம் உள்ளவனாகவும் வந்து இருக்கணும். நிறைய விஷயங்கள் நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம். வாங்க தொடர்ந்து வந்து பார்க்கலாம். மறுநாள் காக்கா சாஹிப் தீட்சித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றிய நுட்ப குறிப்பினை குறித்து கேட்கும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது ஒரு வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக காகா சாஹிப் தீட்சித்திடம் தமக்கு கிடைத்த ஒரு உரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, தேவா இந்த காட்சியால் சாதேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் எளிய அடியவர், அவரது அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு இக்காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றொரு சகாப்தம் பாராயணம் செய்ய வேண்டும், அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இம் சம்சார வாழ்க்கையின் பந்தங்களில் நின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். சாதேவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவர் சப்தாகம் இந்த 7 நாட்கள்லேயே வந்து பாராயணம் செஞ்சு வந்து முடிச்சிட்டாரு. முடிச்சது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு, கனவுலே வந்துட்டாரு. சும்மா மட்டும் வந்தால் பரவாயில்ல. அவர் இப்போ என்ன புக்கு படித்தார், குரு சரித்திரம், அந்த குரு சரித்திரத்தோட கருத்துக்களையும் வந்து பாபாவையும் வந்து கனவுல வந்து முன்னாடி உட்காந்து வந்து சொல்கிறாரு. இப்படிப்பட்ட கனவு அந்த சப்தாகம் முடிஞ்ச அன்னையை இரவுலேயே வந்து நடந்திருக்கு. நல்லா தெரிஞ்சிச்சு, பாபாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம படித்தது வந்து போதுமா, இதோட உள் கருத்து பாபா வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது பாபாட்ட போய் கேட்கணும். இவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, 1917 தான் பாபா பார்க்க முதல் முறையாக வந்திருக்கிறாரு. அதனால் பாபாவோட நெருங்கிய நண்பர் பக்தரும் கூட காகா சாஹிப் தீட்சித்த போய் நம்ம வந்து சொல்லி அவர் மூலமாக நம்ம பாபா வந்து இன்னும் க்ளோஸாக வந்து நெருங்குவோம், இன்னும் நெருக்கமாக போய் நம்மளோட கேள்வியை போய் கேட்கலான்னு அவரோட உதவியை நாடுறாரு. காகா சாஹிப் தீட்சித்து வந்து இவருக்கு சாதேவுக்கு வந்து உதவி செய்கிறாரு. பாபா இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து நீங்கள் அவருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வந்து கொடுத்துருக்கீங்க, இதை வந்து எப்படி அவர் வந்து எடுத்துக்கலாம், இந்த சப்தாகம் போதுமா, இந்த 7 நாள் அவர் வந்து ஒருடி படித்து முடிச்சிட்டாரு, பாராயணம் செய்துட்டார், தொடர்ந்து இன்னொரு முறை படிக்கணுமா, இப்படியான ஒரு கேள்வி. நம்ம சாய் பக்தர்களுக்கும் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, நான் ஒருவாடி படிச்சுட்டேன் திரும்பவும் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உங்களோட கேள்விக்கான பதில் பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். திரும்பவும் ஒரு தடவை வந்து படிக்க சொல்லு சாதேவை, திரும்பவும் சப்தாகம் வந்து பண்ண சொல்லு. அந்த மாதிரி பண்ணால் அப்படின்னா அவனுக்கு அது வந்து ரொம்பவே நல்லது, கடவுளோட முழு அனுகிரகம் வந்து கிடைக்கும். கவனமாக அவன் திரும்பவும் வந்து அதை வந்து கற்றான் அப்படின்னா, திரும்பவும் படித்தானா அவனோட துயரம் எல்லாம் நீங்கி நன்மை அடைவான் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்குறாரு. ஒரு தடவை படிச்சிட்டோம் சாய்ச்சிட்டு இருந்தாலும் நான் அறிக்கிட்டே படிச்சுட்டேனே அப்படின்னு வந்து நிப்பாட்டிடக்கூடாது. 7 நாள்லேயே நான் வந்து படித்து முடிச்சிருக்கேன், 8 நாள்லேயே வந்து படித்து முடிச்சிருக்கேன், எந்த மாற்றமும் நடக்கலை, இல்லை நல்லது நடந்துருச்சு, அதோடு நான் வந்து முடிச்சிட்டேன், நான் ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணேன், 8 நாளுக்குள்ளே படித்து முடிக்கிறேன், 7 நாளுக்குள்ளே பண்ணணும்னு என்னோடய பிரார்த்தனை நிறைவேறிச்சு, அதனால் நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் படிக்கலை, திரும்பவும் துன்பம் வரும்போது மட்டும்தான் வந்து படிப்பேன் அப்படின்னா அது என்ன நியாயம், சரியான முறையா? இல்லை நான் 7 நாளுக்குள்ளே வந்து படித்தேன், என்னோடய வேண்டுதல் நிறைவேறலை, அதனால் வேற ஒரு மாற்று வழியை நான் தேடி வந்து போயிட்டேன், வேறு ஒரு விரதத்தை நோக்கி போயிட்டேன், இதுதான் சரியா? அப்படி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் நடக்கலைனாலும் இந்த பாராயணம் செய்வது, இந்த புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறது, முக்கியமாக சாய் சீர்த்தத்தை படிக்கிறது நம்ம சாய் பக்தர்கள் விடவே கூடாது. தொடர்ந்து சப்தாகம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 7 நாளுக்குள்ளே முடிக்கும் இல்லையா, தினமும் ஒரு அத்தியாயம் படிங்க, இல்லை ஒரு அத்தியாயம் படிக்க முடியலையா. இப்போ நம்ம எப்படி படிச்சுட்ருக்கோம், பொறுமையாக படிச்சுட்ருக்கோம், ஒரு அத்தியாயத்துக்கு 3-4 நாட்கள் வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக கூட வந்து படிங்க, ஒரு டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் படிங்க போதும். உங்களோட மனசு தாங்க, எந்தளவுக்கு நம்பிக்கையோடு படிக்கிறீங்க அதுதான் வந்து முக்கியம், எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அதனால் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தொடர்ந்து வந்து படிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட, இந்த பதிவு போட்ட நேரத்துலேயே அவங்கள்ட்ட வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்குறேன். சாய் சீரத்தில் நம்ம முடித்ததுக்கப்புறமா குரு சரித்திரத்தை வந்து படிக்க போகிறோம். சாய் பாபா சொன்ன மாதிரி குரு சரித்திரத்தை வந்து நம்ம வந்து சப்தாகம் வந்து பண்ண போகிறோம். நம்மளோட இதில் சப்தாகம்னா 7 நாளுக்குள்ளே முடிக்கணும்,
நான் படிக்கிற ஸ்பீடில் 7 நாள்களில் முடிப்பேங்கிற அந்த உறுதிமொழியை கொடுக்க விரும்பல உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் குரு சரித்திரம் வந்து பார்க்க போகிறோம். அந்த புக்கு வந்து என்கிட்ட வந்து இருக்குது, அதோட ஃபோட்டோ காப்பியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாய் சரித்திரம் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க அந்த 18வது 19வது அந்த பேஜ் வந்து ஓப்பன் இருக்குது அந்த புக்கு. அது பக்கத்துலேயே வந்து குரு சரித்திரம் புக்கு நான் வந்து வச்சு இப்போ ஃபோட்டோ உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். நம்மளோட சாய் சரித்திரம் படிக்கும் நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து குரு சரித்திரமும் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வந்து கேட்டீங்க. தொடர்ந்து 18 19வது அத்தியாயத்தோட தொடர்ச்சியை நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ நம்பிக்கையோடு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த நிமிஷத்துலையும் மனம் தளர்ந்து போகாதீங்க. மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படுங்க. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதற்காக வந்து ஆசைப்படுங்க. மகிழ்ச்சியை மட்டும் தேடி போகாமல் நல்லது, நல்லதுக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக ஆசைப்படாமல் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் நன்மை வந்து எது கொடுக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு வந்து செயல்படுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக வந்து அமையும். சாய் சொல்கிற மாதிரி நல்லவங்களாக இருக்கிறதோட சேர்ந்து கொஞ்சம் விவேகம் உள்ளவங்களாகவும் நம்ம நடந்துக்குவோம். நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக வந்து அமைச்சுக்குவோம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், சந்தோஷமாக வாழ்வோங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.